இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மேகார் திட்டத்தின் கீழ் 80,000 மேற்பட்டோர் பயனடைந்தனர். 2019 ஆண்டு முதல் மேகார் திட்டத்தின் கீழ் அடையாள கார்டுகள், பிறப்பு பத்திரங்கள் மற்றும் மரணங்கள் பதிவுக்கான 80,000 மேற்பட்டோரின் விண்ணப்பங்களை தேசிய பதிவுத்துறை பெற்றுள்ளது. மாற்றுத்திறனாளிகள், படுத்த படுக்கையான நோயாளிகள் மற்றும் ஒதுக்குப்புறமான பகுதியில் குடியிருப்பவர்கள், தேசிய பதிவுத்துறையின் கிளை அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்ல முடியாமல் இருப்பவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் மேகார் திட்டம் தொடங்கப்பட்டதாக தேசிய பதிவுத்துறையின் துணை இயக்குநர் சைஃபுல் யசான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர்களின் வீட்டிற்கு நேரடியாக சென்று அவர்களது விவரங்களை பெற்று ஆவணங்களை வழங்கும் ஏற்பாடுகளை மேகார் திட்டம் கொண்டுள்ளதாக அவர் விவரித்தார். ஆண்டுதோறும் 9,000 மேற்பட்ட சிறுநீரக நோயாளிகள் இரத்த சுத்திகரிப்பை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் ஆண்டுதோறும் 9,000 மேற்பட்ட சிறுநீரக நோயாளிகள் இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சையை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த எண்ணிக்கை கவலை அளிப்பதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா தெரிவித்திருக்கிறார். மலேசியர்களில் 7 தொற்றா நோய்கள் மற்றும் சிகேடி எனப்படும் சிறுநீரக கோளாறு பாதிப்புக்கு உள்ளாக இருப்பதாகவும் இது மிகவும் கடுமையாக கருதப்பட வேண்டியிருப்பதாக அவர் கூறினார். அதிகரித்து வரும் தொற்றா நோய்கள் மற்றும் சிறுநீரக நோய்களை தடுப்பது தேசிய சுகாதார திட்டத்தில் முதன்மை கடப்பாடாக இருப்பதாக ஜலிஹா விவரித்தார். சிறுநீரக நோய்களில் தடுப்பு திட்டங்களில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை மேலும் வலுப்படுத்த வேண்டியதை உலக சிறுநீரக தினம் நினைவுபடுத்துவதாக நேற்று தேசிய நிலையிலான உலக சிறுநீரக தினத்தை தொடக்கி வைத்து பேசிய போது டாக்டர் ஜலிஹா தெரிவித்தார். 400 மீட்டர் ஓட்டத்தில் 30 ஆண்டுகால சாதனையை முறியடித்தார் ஷெரீன் வல்லபாய். 400 மீட்டர் ஓட்டத்தில் மலேசியாவின் ரபியா அப்துல் சலாம் ஏற்படுத்தியிருந்த 30 ஆண்டுகால சாதனையை தேசிய ஓட்டப்பந்தய வீராங்கனையான ஷிரீன் சாம்சன் வல்லபாய் முறியடித்தார். இன்று அமெரிக்காவின் வர்ஜீனியா பீச் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற NCCA டிவிஷன் 2 சாம்பியன்ஷிப் ஓட்டப்பந்தய போட்டியில் வியனா ஸ்டேட் பல்கலைக்கழக மாணவியான ஷெரீன் தங்கப்பதக்கம் வென்றதோடு 52.56 வினாடிகள் ஓடி முடித்து புதிய சாதனை நேரத்தை ஏற்படுத்தினார். இப்போட்டியில் அமெரிக்காவின் ஷெரீன் வால்டர்ஸ் வெள்ளிப்பதக்கத்தையும் டிஃபனி ஹுகே வெங்கல பதக்கத்தையும் வென்றனர். ஸ்லாங்கூர் வீடுகளுக்கு அதிக வரவேற்பு. ஸ்லாங்கூர் வீடுகளுக்கு பொதுமக்களிடம் இருந்து அதிக வரவேற்பு கிடைத்துள்ளது. இதுவரை வீடுகளுக்கான மனு செய்துள்ள 120,000 பேரின் பட்டியலை ஸ்லாங்கூர் மாநில வீடமைப்பு மற்றும் சொத்துடைமை வாரியம் கொண்டுள்ளது. வரும் 2025 வாக்கில் 60,000 கட்டுப்படி விலை வீடுகளை கட்டுவதற்கு மாநில அரசு நிர்ணயித்துள்ள இலக்கை காட்டிலும் இந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 2 மடங்கு அதிகமாகும் என்று வீடமைப்பு துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ரொட்ஜியா இஸ்மாயில் தெரிவித்திருக்கிறார். குறைவான விலையில் அதே சமயம் பல்வேறு வசதிகளை கொண்டுள்ள காரணத்தால் ருமா, இடாமான் மற்றும் ஹரப்பான் வீடுகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளதாக அவர் சொன்னார். இந்த பிரிவு வீடுகள் குளிர்சாதனம், தொலைக்காட்சி, சமையல் அறை, கேபினெட், குளிர்பதன பெட்டி ஆகிய வசதிகளை கொண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 42,000 ரூமா இடாமான் வீடுகளை நிர்மாணிக்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் கூறினார். வாட்ஸ்அப் செயலியில் புதிய அம்சங்கள் மேம்படுத்தப்பட உள்ளது. கை தொலைபேசி பயனர்கள் வாட்ஸ்அப் புலனத்தின் சேவையை தினந்தோறும் பயன்படுத்தி வருகின்றனர். சிறியோர் முதல் பெரியோர் வரை தினசரி பயன்படுத்தி கொண்டிருக்கும் செயலியாக வாட்ஸ்அப் திகழ்கிறது. தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கும் புகைப்படங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் இன்டர்நெட் வசதி இருந்தால் உலகில் எங்கிருந்தாலும் நாம் பேச நினைப்பவர்களுடன் உடனடியாக வாட்ஸ்அப் செயலி மூலம் பேச முடியும். இப்போது அந்த செயலியை மேலும் நவீன முறையில் மேம்படுத்துவதற்காக அதில் பல்வேறு புதிய அம்சங்களை இடம்பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை வாட்ஸ்அப் மேற்கொண்டு வருகிறது. ஒருவர் உருவாக்கும் வாட்ஸ்அப் குழுவில் பயனர் இணைந்த பிறகு அதில் எவ்வளவு காலம் இருப்பது என்பதை அவரே முன்கூட்டியே முடிவு செய்து கொள்ளலாம். எவ்வளவு காலம் என்பதற்கேற்ப ஒருவர் அக்குழுவில் இணைவதற்கான காலாவதி தேதியை நிர்ணயித்துவிடும் வகையில் வாட்ஸ்அப் செயலியை மேம்படுத்த உள்ளது. அந்த தேதி வந்ததும் தானாகவே அவர் அக்குழுவில் வெளியேறிவிடுவார். ஒரு கால் அவர் தொடர்ந்து நீடிக்க விரும்பினால் காலாவதி தேதியை மீண்டும் அவர் மாற்றிக்கொள்ளலாம். அவர் இருக்கிறாரோ இல்லையோ அக்குழு தொடர்ந்து செயல்படும். பயனர்களுக்கு கூடுதல் வசதியாக அமையவுள்ள இந்த அம்சம்
விரைவில் வாட்ஸ்அப்பில் வரவுள்ளது. பிரதமரை சிறுமைப்படுத்தி ஆடவர் ஆற்றிய உரை குறித்து போலீஸ் விசாரணை. ஜாலாண்டூதா நீதிமன்றத்திற்கு வெளியே வாகனத்தில் நின்று கொண்டு பிரதமர் ரத்னஸ்ரீ அன்வாரை சிறுமைப்படுத்தும் வகையில் ஆடவர் ஒருவர் ஆற்றிய உரை குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த ஆடவரின் உரையை கொண்ட காணொலி டிக்டாக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக செந்தூர் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் பேஎங்லாய் தெரிவித்தார். அந்த ஆடவர் ஒலிபெருக்கியின் மூலம் நடப்பு அரசாங்கத்தின் நிர்வாகத்தை கேள்வி எழுப்பும் வகையில் மிகவும் வேகமாக உரையாற்றுவதை அந்த காணொலியில் காண முடிகிறது. வெள்ளிக்கிழமை அன்று தான் ஸ்ரீ முகுதன் யாசனுக்கு எதிரான நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்ட போது அந்த ஆடவர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பேஎங்லாய் தெரிவித்தார். திவால் சட்ட திருத்தத்தில் தினசரி பயனீட்டுக்கான பொருட்கள் பறிமுதல் செய்வதில் விதிவிலக்கு. திவாலானவர்கள் தங்களது வீட்டில் தினசரி பயனீட்டுக்காக பயன்படுத்தும் குளிர்சாதன பெட்டி, சமையல் பொருட்கள் உட்பட அத்தியாவசிய பொருட்கள் பறிமுதல் செய்யப்படாது. 1967 திவால் சட்டத்தின் திருத்தங்களுக்கு ஏற்ப இந்த விதிவிலக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சட்டம் மற்றும் அமைப்புகளின் சீரமைப்புக்கான அமைச்சர் அசலினா ஒத்மான் சைட் தெரிவித்திருக்கிறார். இந்த திருத்தங்கள் அடுத்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அவர் கூறினார். இந்த திருத்தத்தில் திவாலான தனிப்பட்ட நபர்களின் சமூக நலனில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றும் அசலினா விவரித்தார். இலக்கவியல் அடிப்படையில் உயரிய பொருளாதாரத்தின் நோக்கத்திற்கு அரசு முன்னுரிமை வழங்கும் சிவகுமார். இலக்கவியல் அடிப்படையில் உயரிய பொருளாதார வளர்ச்சிக்கு அரசாங்கம் முன்னுரிமை வழங்கும் என மனிதவள அமைச்சர் வி சிவகுமார் தெரிவித்தார். நாட்டின் இந்த இலக்கை நிறைவேற்றுவதற்கு வர்த்தக நிறுவனங்கள், தொழில்துறையினர் முழு கட்டுப்பாட்டுடன் செயல்படுவதோடு அவர்கள் இத்துறையில் தங்களது பணியாளர்களுக்கும் வேலைவாய்ப்பை வழங்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மனிதவள அமைச்சின் ஆதரவோடு HRDP கார்ப் ஏற்பாட்டில் பினாங்கில் இன்று தேசிய மனித மூலதன மாநாடு மற்றும் கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த போது சிவகுமார் இதனை தெரிவித்தார். கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் நடைபெற்ற தேசிய மனித மூலதன மற்றும் கண்காட்சியில் அதில் கலந்து கொண்ட பேராளர்கள் மற்றும் தொழில்துறையினரிடம் இருந்து அபரிமிதமான வரவேற்பை பெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு பினாங்கு, பேரா, கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய தேசிய மனித மூலதன மாநாடு மற்றும் கண்காட்சியின் மூலம் ஆக்கப்பூர்வமான பயனை கொண்டு வருவதற்கு HRDP கார்ப் மேற்கொண்டு வரும் முயற்சிகளையும் சிவகுமார் பாராட்டினார். உடற்பயிற்சியின் போது உயர் அதிகாரியால் தாக்கப்பட்டதாக குடிநுழைவு அதிகாரி போலீஸில் புகார். வீடோருக்கு அருகே தற்காலிக குடிநுழைவு முகாமில் உடற்பயிற்சியின் போது மூத்த குடிநுழைவு அதிகாரிகளால் தாம் தாக்கப்பட்டதாக குடிநுழைவு அதிகாரி ஒருவர் போலீசில் புகார் செய்துள்ளார். March 10 அதிகாலை 2 அளவில் தாபா மாவட்ட போலீஸ் நிலையத்தில் குடிநுழைவு அதிகாரி ஒருவர் அந்த புகாரை செய்திருப்பதாக பேரா போலீஸ் தலைவர் டத்தஸ்ரீ முகமது யுஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். புகார்தாரரின் கழுத்தின் பின்னால் தள்ளியதால் தாம் கீழே விழுந்ததோடு மூக்கில் காயத்திற்கு உள்ளாகி பல்லும் உடைந்ததாக அந்த அதிகாரி தமது புகாரில் தெரிவித்துள்ளார். ஷாரிசாட் தோல்வி, அம்னோ மகளிர் தலைவர் பதவியை நொராயினி தற்காத்துக் கொண்டார். அம்னோ மகளிர் பதவியை டத்தஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமத் தற்காத்துக் கொண்டார். நாடு முழுவதிலும் உள்ள 191 டிவிஷன்களில் அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகளின்படி பாரிட் சுலாங் நாடாளுமன்ற உறுப்பினருமான நொராயினி 106 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அம்னோ மகளிர் பிரிவின் முன்னாள் தலைவியான ஷாரிசாட் அப்துல் ஜாலில் குறுகிய வாக்குகளில் தோல்வி கண்டதாக அம்னோ மகளிர் பிரிவின் செயலாளர் ரோஸ்னி ஷஹார் தெரிவித்தார். இதனிடையே அம்னோ புத்திரி நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான தேர்தலில் முன்னாள் பிரதமர் டத்தஸ்ரீ நஜிப் பிரசாக்கின் புதல்வி நூர்யானா நஜ்வா 84 வாக்குகளுடன் முதல் இடத்தை பிடித்தார். அம்னோ புத்திரி தலைவி பதவிக்கான தேர்தலில் டதோ நூருல் அகமத் முகமது ஃபவுசி முன்னிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. ஏழ்மையை துடைத்தொழிப்பதில் இ காசி திட்டத்தில் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் குலசேகரன். மலேசியர்களின் வணிக நிலை தரவுகளை சேகரிப்பதற்காகவும் அதேவேளையில் ஏழ்மையை துடைத்தொழிப்பதற்காகவும் அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்டுள்ள இ காசி திட்டத்தை மக்களுக்கு தெரிவிப்பதில் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் என இபோ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். ஏழ்மை திட்டங்கள் அமலாக்கத்தை கண்காணிப்பதற்காகவும் உதவி திட்டங்கள் மற்றும் அதனை அம்பலப்படுத்துவதற்காகவும் தேசிய நிலையில் வறிய ஏழைகளின் விவரங்களை அல்லது தரவுகளை திரட்டும் நோக்கத்தை இகாஷி கொண்டுள்ளது.
இந்த தரவுகளின் மூலம் மைகாஷி ரெஹ்மா ரொக்க உதவி திட்டம், ஐசுரியில் இபிஎஃப்இல் 480 ரிங்கிட் ஊக்குவிப்பு நிதி உட்பட 9 வகை உதவி திட்டங்களை பெற முடியும். எனவே இத்திட்டத்தில் பங்கு பெறுவோர் குறித்து விழிப்புணர்வு மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என குலசேகரன் கேட்டுக்கொண்டார். இகாஷி திட்டம் தொடர்பாக பலர் இன்னும் அறிந்திருக்காத நிலையில் இது குறித்த விவரங்களை பொதுமக்களுக்கு, குறிப்பாக வறிய ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பிரீமியர் லீக் கார்பந்து JDT அணியின் அதிரடி தொடர்கிறது. பிரீமியர் லீக் கார்பந்து போட்டியில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் JDT எனப்படும் ஜஹூர் தருல் தாசிம் குழு 5-2 என்ற கோல் கணக்கில் கிளந்தான் FC அணியை வீழ்த்தியது. முற்பகுதி ஆட்டத்தில் 3-0 என்ற கோல் கணக்கில் முன்னணியில் இருந்த JDT அணி பிற்பகுதி ஆட்டத்தில் மேலும் 2 கோல்களை அடித்து எதிர்பார்க்கப்பட்டதை விட மிகவும் எளிதாக வெற்றி பெற்றது. இதனிடையே நேற்றிரவு சிரமானில் நெகிரி செம்பிலானுக்கும் கோலாலம்பூர் சிட்டி குழுவுக்கும் இடையே நடைபெற்ற ஆட்டம் கடுமையான மழையினால் 27 நிமிடத்தில் நிறுத்தப்பட்டதோடு ஒத்திவைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அம்னோ இளைஞர் பிரிவின் புதிய தலைவராக அக்மால் சாலே தேர்வு. அம்னோ இளைஞர் பிரிவின் புதிய தலைவராக மலாக்கா மெர்லிமாவ் சட்டமன்ற உறுப்பினரும் ஆட்சிக்குழு உறுப்பினருமான அக்மால் சாலே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிகாரப்பூர்வமற்ற முடிவுகளின்படி அக்மால் வெற்றி பெற்றதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற அஷ்ரப் வஜ்ரி டுசுக்கி தெரிவித்தார். மொத்தமுள்ள 191 அம்னோ டிவிசன்களில் இதுவரை 102 டிவிசன்களின் வாக்குகளை அக்மால் பெற்றதாக அஷ்ரப் கூறினார். அம்னோ இளைஞர் பிரிவின் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட பாயன் பசார் நாடாளுமன்ற உறுப்பினருமான முன்னாள் நீதித்துறை துணை அமைச்சரான ஷஹர் அப்துல்லா, செனட்டர் அர்மான் அசா அபு ஹனிஃபா மற்றும் மியோர் ஹசான் மட் அலி ஆகியோர் தோல்வி கண்டனர்.